ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்னைக்கு ஒரு புது வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஹில்ஸ் கிளைம்பிங் தான், மலையேற போகிறோம். எங்கள் ஊரில் இது ஒரு கொஞ்சம் பெரிய மலை கைஸ், இந்த மலையை தான் நம்ம மலை ஏற போகிறோம். வாங்க நாங்கள் மலையை காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இந்த மலை, இப்போ நாங்கள் பாதி தூரம் ஏறி வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த மலை தெரியுற மணிக்கு இருக்கலாம் பார்த்தோம், பாதி தூரம் ஏறி வந்து எடுத்திருக்கோம். நம்ம ஃபுல்லாக போயிட்டு மேலே ஏறுறது தான் இன்றைக்கோட நம்ம வீடியோ. வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். ஸ்டார்டிங்லேயே சரி, இவ்வளோ பெரிய மலை ஏற போகிறோம் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்லேயே நம்ம இங்கே ஒரு வனக்காளிமையிலோ மலை காளிமையிலோ சொல்லுவாங்க, இந்த காளிமையில் கும்பிட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே மேலே ஏறலாம் கைஸ். இதில் வழியை பார்த்தீங்கன்னா நிறைய வழியாக இருந்தது, அதை நான் மேலே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய வழி இப்போ வழி எல்லாமே இது பண்ணிட்டேன், இன்டர்ஸ்டாக பண்ணிட்டேன், அழிச்சிட்டாங்க. இது ஒரே வழி தான், இந்த கோயிலுக்கு வந்தோன்னா தான் கோயிலுக்கு வரோன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வர முடியும். ஏன்னா உள்ளே வரவிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் இப்போ கோயிலுக்கு வரோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். மேலே ஏறலாம் அப்படின்ட்டு இருக்காங்க, மேலே ஏறலாம். அதான் ஸ்டார்டிங்லேயே சரி, நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு மேலே போகிறோம் கைஸ். வாங்க கன்வியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம பாய் தூரம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள், அப்படியே கீழே இதுலேயும் நிற்கும் கைஸ். அதோ அந்த இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே தான். இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் வீடியோ ரொம்ப கிளாரிட்டிலாம் போயிடும். அடுத்து இந்த மணிக்கு தான் இருக்கும், நம்ம உள்ளே பூந்து பூந்து தான் போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் நாங்கள் மேலே போனதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சப்பாத்திக்கெல்லாம் குத்துச்சுன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். அதுக்கடுத்து இந்த முள் மரம், இதை தாண்டினதுமே நம்ம வாட்டில் மேலே ஈஸியாக போயிடலாம். ஈஸியான மீன்ஸ் மேலே தெளிவாக தெரியும், அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா மலை, அந்த மாதிரி நீட்டாக தெரியும். அதனால் நம்ம மேலே ஏறிக்கலாம் கைஸ். ஓகே வாங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இன்ட்ரோவாக என்னது கைஸ், இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம். ஆனால் பார்த்தீங்களா அந்த மலையெல்லாம் நம்ம மேலே ஏற போகிறோம். நம்ம இன்னும் இங்கே தான் இருக்கோம் கைஸ், இங்கே தான் இருக்கோம். ஸோ அப்படியே போக 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 இதெல்லாமே காடு மணி மாறிட்டு இப்போ. ஏன்னா ரொம்ப இப்போ மழை டைம், நேற்று நைட்டு கூட மழை பெஞ்சது, பனி இன்னும் பனி விழுந்துட்டு தான் இருக்குது. நான் மேலே போய் காமிக்கிறேன் பாருங்க, சங்கரகோயில் ஃபுல்லாகவே பனி மூடி தான் இருக்கும். நான் பனி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாதையில் கூட போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வழி அந்த இது நேராக அங்கே நேராக மேலே போயிருக்கும். ஓகே நம்ம இது அதே சொல்ல வேணாம், அதனால் நம்ம இப்படி கூட வேறு வழியாக போயிடலாம். போயிட்டு மேலே டாப்புக்கு போயிட்டு வர்றோம். இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அந்த மேலே ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, அவன் பேர் பாலா, பையன் பெரிய உழைப்பாளி வேற. பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி நினைக்கான். இப்போ என்ன படிக்கிறான் கேட்டிங்கன்னா 11th தான் படிக்கான். 11th படிக்கும், அதுக்குள்ளே எத்தனை பொண்ணு லவ் பண்ணியிருக்கா? 4 புருஷனோட பொண்ணு ஒன்று, இப்போ ஒன்று, ரெண்டு கைஸ், ரெண்டு பொண்ணு. அந்த பொண்ணை லவ் பண்ணல, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணி வீட்டில் வர காமிச்சிட்டானா, அதை பெருமையை எங்ககிட்ட சொல்கிறான், எங்களுக்கு பொறாமன்ற வேற சொல்கிறான். அவன் மூஞ்ச பார்த்துக்கோங்க, ரேஷன் கடை மாரியப்பனோட பையன் இவன் தான், மூஞ்ச பார்த்துக்கோங்க. அப்பா பேரை சொல்லி எங்களால் நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம், ஜாமான் மட்டும்தான் வாங்க முடியும், வேலையை வாங்க முடியாது. வாங்க இலைக்குது கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கிளி, இந்த முள் மரம் தான். அடுத்து பரண்ட இருக்கு பாருங்க, பரண்ட துவையல் துவையல் வைப்பாங்க கைஸ், நல்லாயிருக்கும். இன்றைக்கும் காலங்காத்தாலே நாங்கள் ஏஞ்சி வந்தோம். கலங்கத்தெல்லாம் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 7:30 மேலே தான் பிளானே போட்டோம். ஆனால் நேற்றே கிளான் கிளம்புறது தான் வேறு பிளான் இருந்தது எங்ககிட்ட, எப்படின்னா புரோட்டா வாங்கிட்டு மேலே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. பட் நேற்று அதை பிளான் பண்ண மாட்டோம். இன்றைக்கி மறுபடியும் 7 மணிக்கு ஃபோன் அடித்து பேசி 7:30 கிளம்பி வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 தான் ஆகுது. ஆனால் கிளைமேட்டை பாருங்கள், 8:20 மணிக்கு இருக்காது, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஆனால் இங்கே செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்குங்க கைஸ். இந்த சைடில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கல்குவாரி ஒன்று உண்டு, ஆனால் இங்கேருந்து தெரியல. கல்குவாரி ஒன்று உண்டு, அது செம்மையாக இருக்கும். அது ஒன் டே நாங்கள் விளாக் எடுத்து போடுறோம், செம்ம பெருசாக இருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாகவே கல்குவாரியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாத்தையுமே. இங்கே பாதை மணிக்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்களாம் மேலே ஆடை பற்றிட்டு வருவாங்க, ஆடை பற்றிட்டு வந்து அவங்க ஆடில் உட்காந்துக்குவாங்க. கைஸ் நம்ம வந்தோம், ஸ்ட்ரைட்டாக வந்தோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே, ஆனால் பாதை மணி தான் இருந்தது. ஸோ இது பண்ணியிருந்தோம் பாதை மணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புதர் மணிக்கு இருக்குது,
இதுக்குள்ளே போனால் நம்ம மாட்டிக்கும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து அங்கே ஒரு ஆடு நிற்குது, அது இங்கேருந்து பார்த்தா கேமராவில் தெரியாது கண்டிப்பாக, ரொம்ப தூரமாக தான் நிற்கி. நம்ம அதுக்கு பக்கத்தில் போயிட்டு நாங்கள் காமிக்கிறோம் ஒரே ஒரு ஆடு. ஏன்னா சொன்னேன்ல அப்பயே சொல்லியிருப்பேன், ஆடு மேய்க்கிறவங்க வருவாங்கன்னு சொல்லி, அவங்க ஒரு ஆடை மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, எப்போயாவது தவறுறது தான். அதை நாங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறோம், இந்த வழியாக நம்ம ஆடான்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி போகலாம், இந்த வழியாக போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஆடை பார்த்தோம், ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஆடை பார்த்தோம், ஆனால் சரி அது கல்லுன்னு நினச்சிட்டோம். இந்த நம்ம தம்பியாவில் தான் கண் ரொம்ப ஷார்ப்பு, ஆடு தான் அப்படின்னா நகருது அப்படின்னா பார்த்தா நகர்ந்துச்சு கை, நகர்ந்து அது வரலாங்கனே நிற்கிது ரொம்ப நேரமாக. ஆடை கண் கூட்டு வருவாங்க, கூட்டு வந்துட்டு எத்தனை எண்ணிக்கை அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் மொத்தமாக வருதா அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஒரு சிலதெல்லாம் அப்படியே விட்டு அது ஃபுல்லாக அப்படி இருக்கும். இங்கே கீழே தான் ஒரு ஆட்டுக்கொட்டை இருக்கும், ஐ திங்க் அவங்களோட தான் என்னென்னு தெரில கைஸ். ஸோ நம்ம வேணால் போயிட்டு கீழே போய் சொல்லலாம், நம்ம வர்ற என்ட்ரன்ஸில் இருந்தது ஒரு ஆட்டுக்கொட்டை. இது வழியாக மேலே ஏறலாமா? மலை இதுலேயும் மேலே ஏறல. இவன் எதுக்குள்ளனாலும் பூந்து பூந்து போவான் பையன். அந்த கல்கரி விளாக்கில் இவனை கூட்டு வரேன் கைஸ், பல வித்தை கையில் வச்சுருப்பான். அத்த அடி, சரியான அடி, தலையோட முள்ளு. நாங்கள் ஸ்டக்குடு மாட்டிக்கிட்டோம். அந்த அது அது லைஃப் ஜியாகிரஃபியா அந்த சேனலில் பேசுவாங்க இல்லை, அவங்கள மணி பேசுனது நல்லாயிருக்கும் கைஸ். அடி தலையோட சரியான அடி கைஸ். காத்தடிக்குது எதுக்கு தெரியுமா? நாங்கள் இன்றைக்கி ஃபோனில் ஒரு ரெக்கார்டரை போட்டு அந்த மாதிரி பேசுகிறோம், இங்கே ஃபுல்லாக காத்தடிக்குது. ஸோ வீடியோ ரொம்ப இறைச்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபோனில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தரமாக கொடுக்கணும் அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தி இன்னும் வலிக்குது கை. டேய் பாலா, நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தான், அதுக்குள்ளே அங்கே போய்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ தான் இங்கே நின்று நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தான், அங்கே போயிட்டான். அதான் பல வித்தை கையில் வச்சுருப்பான் பையன், அந்த கல்கோரி விளாக்கில் அவனை கூட்டு வரான் பாருங்கள். பல வித்தைகளோட என்னென்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள், அதை இப்படி குடிசிக்கிறதுல அந்த லாக் வந்துடும். இலைக்குது கைஸ், பாதி தூரத்தை நம்ம ரீச் ஆகிட்டோம், பாதி தூரத்தை நம்ம ரீச் ஆகிட்டோம். வாங்க பார்த்தீங்களா, மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 மேலே தாண்டிடுச்சு. இன்னும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதோ அங்கே பாருங்கள் ஒரு தண்ணி இருக்கா கல்குவாரி மணிக்க. ஆனால் அங்கே கல்குவாரியா இல்லை தண்ணியாக தெரியல, இந்த சைடு நிறைய கல்குவாரி இருக்கும். நான் உங்களுக்கு அதான் அது என்னன்னு தெரில எங்களுக்கு, அது குளம் தான் நினைக்கிறேன், அந்த சைடு கல்குவாரி இல்லை. அவன் மேலே ஏறலாம். ஹை, இவனை பாருங்க என்னதுல ஆடு ஒரு பிடி பிடிக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வந்து பார்ட் 1 தான், இதோட கண்டிப்பாக பார்ட் வந்து நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க, ஈவினிங் 6 PM. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் கைஸ். டாடா பாய்.